ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அனைவருக்கும் இனிய குடியரசு தினம் நல்வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி நம்மள நிறையா பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. சுதந்திர தினம் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம்னா, இந்த சுதந்திர தினம் அன்னைக்கு தான் ஆங்கிலேயர்கிட்டருந்து நம்மளுக்கு விடுதலை கிடச்சிச்சு, ஃப்ரீடம் ஃப்ரம் தி பிரிட்டிஷ் பீப்புள். எப்போ? 1947 August 15, இதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரி, இந்த குடியரசு தினம் எதுக்கு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த குடியரசு தினம் அன்னைக்கு, ரிபப்ளிக் டே அன்னைக்கு தான் நமக்குன்னு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து உருவாக்கி அமலுக்கு வந்த நாள். சரி, இதன் பாதுகாவலர் யாருன்னா குடியரசுத் தலைவர். இவர் தான் இன்னைக்கு கொடியேற்றுவர். சரி, இதுக்கு அவர் கொடியேற்று நம்ம ஸ்டேட்டில் யார் கொடியேற்றுவார்னா, கவர்னர் வந்து கொடியேற்றுவாங்க. அப்போது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு யார் கொடியேற்றுவா அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து கொடியேற்றுவாங்க. அப்போ நம்ம ஸ்டேட்டில் யார் கொடியேற்றுவாங்க அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் வந்து கொடியேற்றுவாங்க. இந்த அரசியல் அமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம அமலுக்கு வந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இந்த அரசியல் அமைப்பு சட்டம் வந்து அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஏகே ராகுல் சேனலில் நம் சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரோம். உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு வரோம். இது வரைக்கும் இந்த ஒரு வருஷமாக உங்ககிட்டேருந்து வந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மேலும் நம்ம சேனலில் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் அரசியல் அமைப்பு சட்டம் மட்டும் இல்லை, எல்லா சட்டமும் தெரியணும். அதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுங்க. தேங்க்யூ.